வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம டெஸ்டின் டொமேட்டி டிராமாவோட எபிசோட் போறோம் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை விசிட் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கு பக்கத்துல இருக்க பெல்லைன்னு கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க போயிடலாம் ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோ யூ வந்து நம்ம ஹீரோயின் விட்டுட்டு அவங்க ரெண்டு பேர் பாட்டுன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஜெலஸ் ஆகுது அவங்களோட கோவம் அப்படியே உச்சி ஏறுது அப்போ அப்பதான் கரெக்டாக நம்ம யூ வந்து ஹீரோட கையை பிடிக்கிற இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின்க்கு செம்ம ரொம்ப கோவம் வந்தது அப்படியே நம்ம யூவே பார்க்குறாங்க யூ என்னடா யாரும் பார்க்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்க பார்த்தா ஹீரோயின்ஸ் சம கோவமாக இருக்காங்க அப்போ ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா ஹீரோவோட கையை பிடிச்சி எழுத்து இதை பாருமா உனக்கு நீ வேற ஒரு பாய் ஃப்ரெண்ட் எடுத்துக்கோ ஏன்னா ஹீரோ எனக்கு தான் அப்படின்னு ஒன்னி நம்ம ஹீரோவை வந்து கண்டுபிடிச்சது இவர் ஜெலசத்தை பாரு அவள் என்னோட கசின் தான் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு நோனி கசினா நீ இதை முன்னாடியே சொல்லியிருக்க கூடாதா அப்படின்ட்டு ஹீரோ இங்கே அப்படியே வந்து ஷாக்காக ஹீரோவை பார்க்குறாங்க ஏன் நீ அவள் உன்னோட கசின்ட்டு நீ என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு ஒன்னி இல்லை இல்லை நீ வந்து அப்படியே விட்டுருவேனு நினச்சே இப்படி ஜெலசவன் தெரியாதுன்னு சரி உனக்கு நான் ஒரு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூ வந்து கொஞ்சம் டெம்பரரி ஒர்க்கில் தான் இருப்பா இப்போ என்ன பண்ணிடுறாங்களா நம்ம யூ வந்து பர்மனண்ட் ஜாப்பாக வாக்கிட்டேன் சொல்லிடுறாங்க நம்ம யூக்கு சந்தோஷம் என்னையா மாத்தினீங்கன்னு ஒன்னே ஆமா அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்றாங்க ஹீரோ ஹீரோயின் வந்து அப்படியே கேஃபே விட்டு இவங்க ரெண்டு பேரும் நடந்து வராங்க அப்ப ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா ஹீரோவோட கை இருக்குல்ல அதை வந்து அப்படியே அவங்க பிடிச்சிக்கிறாங்க ஹீரோக்கு வந்து கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு ஏன்னா ஹீரோயின் வந்து இவருக்காக ஜெலஸ் படுறாங்க அவங்க வந்து இப்ப லவ் பண்றாங்கன்ட்டு ஹீரோ வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு ஸோ அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வா நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கிஸ் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க என்ன வேலை அப்படின்னு ஒன்னி என்ன நீ பண்ணுப்பா நான் ஆனால் ரொம்ப நேரமா ட்ரை பண்ணுறேன் இப்படி பண்ணுற நம்மளுக்குன்னு ஒரு ஃபேமிலி உருவாக்கலாமே அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்லும் போதே ஹீரோக்கு புரியுது நம்ம ஹீரோயின் படை பார்த்துது ரொமான்ஸ் அதெல்லாம் புரிஞ்சு அதெல்லாம் யோசிச்சுட்டு புரிஞ்சுடுறாங்க இந்த மாதிரி ஹீரோயின்க்கு இப்போ ஒரு குழந்த வேணும்ன்ட்டு ஏன் இப்போ நம்மளுக்கு குழந்தை நம்ம கொஞ்ச நாள் கழித்து இது பண்ணிக்கலாமே இல்லை இல்லை ஏன் என்னோடலாம் ஃபேமிலி நீ உருவாக்க மாட்டியா அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து அப்படி இல்லை நீ என்ன மேரேஜ் என்ன நீ மேரேஜ் பண்ணது குழந்தைக்காக தானா அப்படின்னு இல்லை நீ தப்பாக நினைக்காத எனக்கு குழந்த வேணும் போலே இருக்கு சோ அதனால்தான் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோக்கிட்டு சொல்கிறாங்க அப்போ என்னதுன்னா ஒரு குழந்தை வந்து இந்த பாருங்க அந்த பொண்ணு வந்து பூ வைத்துட்டு இருக்காது அவர் சொல்கிற அந்த மாதிரி எனக்கு என்கிட்ட வந்து பூ வாங்கிக்கோங்க உங்கள் குழந்தைக்கு கொடுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து ஷாக்காக பார்க்குறாரு அப்போ தான் அவருக்கு புரியுது இவங்க ரெண்டு பேரும் அப்படியே கத்தி பேசுனது எல்லாேருக்கும் கேட்டுச்சு ஏ என்னம்மா நீ இப்படி பேசுகிற அப்படின்ட்டு ஹீரோ ஹீரோயின்கோ அப்படியே பார்க்குறாங்க அப்போ ஹீரோ இல்லை இல்லை நான் வாங்கிக்கிறேன் இந்த பூ எல்லாம் பூவும் கொடுத்துருமா உனக்குதாம்மா காசு அப்படின்ட்டு ஹீரோயிங் வந்து எல்லா பூவும் வாங்கிடுறாங்க அப்போ ஹீரோயிங் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பூவை எடுத்து நம்ம ஹீரோக்கிட்ட கொடுக்குறாங்க இதா இந்த பூ எல்லாம் உனக்கு தான் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்போ ஹீரோவோட தலையில் வந்து செம்மையாக வலிக்குது ஹீரோக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது அதாவது அவர் வந்து ஹை ஸ்கூல் படிக்கும் போது யாரோ இதே மாதிரி பூவை வந்து நம்ம ஹீரோ கிட்ட தூக்கி போட்டிருக்காங்க ஸோ அந்த ஃப்ளாஷ்பேக்கில் நம்ம ஹீரோக்கு வருது நம்ம ஹீரோ ஒன்றும் பொருள் இல்லை என்னதுன்ட்டு ஒன்றுமே பொருள் அப்போ ஹீரோ என்னாச்சு அப்படின்னு இல்லை தெரில தலை டிடின்னு வலிக்குது அப்படின்னு சரி சரி வா நம்ம வந்து வீட்டுக்கு போகலாம் மருந்து போட்டு அது அதாவது தலைவரி மாத்திரை போட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஹீரோயிங் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கவலைப்படாத நான் உனக்கு தேய்ச்சி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயிங் வந்து ஹீரோக்காக ரொம்ப கேரிங்காக இருக்காங்க நம்ம ஹீரோக்கும் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படியே எனக்கு நீ சொன்ன பாதி தலைவலி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு நெக்ஸ்ட் டே நம்ம லீவோட் இருக்கார்ல அவர் ஹீரோயினோட ஆஃபீஸில் வந்து சும்மா ஃபோட்டோலாம் எடுத்துட்டு இருக்காரு அப்போ கரெக்டாக யாரும் கதோ தாழ்ந்து உள்ள வர மாதிரி இருக்கும்போது அவர் கபோர்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிறாரு யார் வரான்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட செக்ரட்டரி தான் நம்ம ஹீரோயினோட செக்ரட்டரி இருக்கார்ல அவர் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வந்து உழையிறாரு ஏன்னா நம்ம கூட அப்பா கேட்டிருப்பாரு இந்த மாதிரி ஹீரோயிங்கோ ஹீரோ ஒன்னாக இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் எனக்கு வேணுன்ட்டு அப்போ வேறு யாரும் வர மாதிரி இருக்கிறதுனால இவர் வந்து ஹீரோய்க்கு தான் வந்துட்டாருன்னு நினச்சி அவர் வந்து கபோர்டுக்குள்ள போய் ஒழிஞ்சிக்கிறார் அதே கபோர்டில் தான் நான் மல்லியோட செக்ரெட்டரியும் இருக்காரு டே நீங்கள் என்னடா பண்ற அப்படின்னு இல்லைடா நான் சும்மா தாண்டா வந்தேன் அப்படின்னு ஒன்று இல்லை இல்லை எனக்கு உண்மையில் டவுட்டாக இருக்குன்ட்டு இங்கே பேசும்போது அங்கே கரெக்டாக யூ வந்து என்ன இது துணி தொங்குது கபோர்டில் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு கபோர்டில் திறந்து பார்த்தா இவங்க ரெண்டு பேர் உள்ளே இருக்காங்க நீங்கள் இங்கே இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு யூ கே இல்லை நாங்கள் சும்மா கண்ணாமூச்சிலான்ட்டு இருந்தோம் அதனால தான் இல்லையே எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கே என்ன பண்றீங்க அப்படின்ட்டு அவ கேட்கும் போது மறுபடியும் ஏதோ சவுண்டு கேட்கும் போது வா வா நீ ஒளிஞ்சுக்கோ யாராவது கண்டுபிடிச்சி நம்ம தான் மாட்டி நம்மள திட்டப் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூவா இருக்காங்களே அவங்களையும் பிடிச்சி இழுத்துடுறாங்க அங்கதான் கரெக்டா நம்ம ஹீரோ வந்து இருக்கார் நம்ம ஹீரோங்க நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அப்போ ஹீரோ வந்து லேப்டாப்ல என்னமோ நோன்றாரு என்னென்னமோ வந்து ஃபைல்ஸ்லாம் வந்து காப்பி பண்ணிட்டு இருக்காரு இதெல்லாம் வந்து நம்ம ஹீரோயினோட செக்ரட்டரியோ லீயோட செக்ரட்டரி பாத்துடுறாங்க அப்ப ஹீரோயிங் வந்தோடனே வந்து இவர் சமாளி மாளிகரை என்ன பண்ணுற நீன்னு ஹீரோயின் கேட்கும் போது இல்லை நான் சும்மா தான் இந்த நீ இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்டே வராரு நெக்ஸ்ட் இவங்க போய் கிஸ் பண்ணலான்னு வரும்போது இவங்க எல்லோரும் கபோர்ட்லேருந்து வெளில வந்துடுறாங்க என்னன்னு பார்த்தா நம்ம லீவோட செக்ரட்டரி வந்து பாம் போட்டுறாரு அதனால தான் இவங்க ரெண்டு பேரும் அவ்வளோதான் செத்துடுறாங்க அப்படியே வெளியில் வந்து ஐயோ முடியலையே அப்படின்றாங்க ஹீரோயிங்க ஹீரோ ஷாக்காக பார்க்குறேன் சார் கிஸ் பண்ணும் போது எங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்களேன்னு பார்க்குறேன் சார் மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேர் வெளில போய்ட்றாங்க அப்போ ஹீரோயின் வந்து அவங்க செக்ரட்டரி கிட்டே நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தா அப்படின்னா இல்லை இல்லை நான் சும்மா ஐடன் சீக்கணும்னு உன்னெல்லாம் என்னால் நம்ப முடியாது ஒழுங்காக சொல் நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்ட்டு ஹீரோயின் கேட்கும் அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி உங்கள் அப்பா தான் வந்து உங்களையும் ஹீரோவையும் ஒன்றா இருக்கும்போது போது ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வர சொல்லி என்னை அனுப்பியிருந்தாரு ஸோ அதனால தான் நான் வந்து ஓ ஃபோட்டோஸ் எடுக்க ஒன்று அனுப்பியிருந்தாரு நீயும் வந்துட்டேன்ல அப்படின்னு ஒன்று ஆமாம் நான் என்ன பண்ணேன் அவர் ரொம்ப 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 ரிக்வஸ்ட் பண்ணார் ஸோ அதனால தான் இல்லை நான் ஏன் வந்திருக்க போகிறேன் அப்படின்ட்டு அவங்க சொல்லும் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க ஒரு ஃபோட்டோ தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பிடிச்சி இழுத்து அப்படியே லிப்பில் கிஸ் பண்ணிடுறாங்க கிஸ் பண்ணுறத அப்படியே வந்து ஒரு செல்ஃபி மாதிரி ஃபோட்டோ எடுத்து இதா இதை வச்சு அப்பா கிட்ட கூட இவ்வளோ போட்டோஸ் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போட்டோஸ் எடுத்து குடுக்குறாங்க நம்ம ஹீரோயின் என்னடா இவ அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காக பார்க்குறாரு நம்ம செக்ரெட்டி என்ன இவங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பார்க்குறாங்க அப்போ அப்பதான் கரெக்டாக லீவ் வர்றாரு லீவ் வந்து இந்த மாதிரி அவங்க கூட கொஞ்சம் பேசணும் அப்படியா சொல்லு என்ன விஷயம் நான் அவங்க கூட தனியா பேசணும்னு சொல்றாரு நம்ம ஹீரோய்க்கும் சரின்றாங்க லீ கிட்ட லீவோட செக்ரட்டரி சொல்லிட்டா போல இந்த மாதிரி ஹீரோ வந்து ஃபைல் செய்கிறமோ இது பண்ணியிருக்கான்ட்டு ஸோ அதை இவர் வந்து நம்ம ஹீரோய்கிட்ட சொல்லும் போது நம்ம ஹீரோயிங்க நம்பமாட்டிக்கிறாங்க சொல்றாங்க அவன் அப்படிலாம் பண்ண மாட்டேன் எனக்கு தெரியும் ோனி இல்ல நீ நம்ப என்ன அப்படின்னா இல்ல என்னால முடியாது ஹீரோயின் சொல்றாங்க இங்கே என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோ என்ன பண்றானா நம்ம ஹீரோயின் கிட்டேருந்து எடுத்த எல்லா ஃபைல்ஸையும் அவங்க அண்ணன் கிட்டே வந்து எடுத்து கொடுக்குறாரு கொடுத்துட்டு சரி எங்கள் அம்மாவோட அந்த தா அப்படின்னு ஒன்னி நம்ம ஹீரோவோட அண்ணன் வந்து என்னால முடியாது என்ன நீ ஏன் உங்கள்கிட்ட கொடுத்துருவேன் நினச்சே போடா அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோவுக்கு கோவம் வந்தது இவருக்கு கோ வந்தது ரெண்டு பேரும் வந்து அப்படியே வந்து சண்டை போட ஆரம்பிச்சிடறாங்க ஃபர்ஸ்ட் ஹீரோவோட அண்ணன் தான் ஹீரோவை வந்து அடிக்கிறாங்க ஆனால் நம்ம ஹீரோவோட அண்ணாக்கு ரொம்ப கோவம் அடைஞ்சது அடிச்சுன்னு ஸோ அவரும் வந்து செம்மையாக ரெண்டு பேரும் வந்து செம்மையாக சண்டை போட ஆரம்பிச்சிடறாங்க இங்க ஹீரோயின் வந்து சிசிடிவி பாக்குறாங்க ஏன் நம்ம லீவ் வந்து என்ன நம்பர் நீ இப்ப சிசிடிவி பாருணும்னு அவங்களும் பாக்குறாங்க பார்த்தா நம்ம ஹீரோ லேப்டாப் நோன்னு இருக்கு ஸோ அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் வந்து செம்ம ஷாக் ஆகிறாங்க நம்ம ஹீரோயின் வந்து வீட்டில் இருக்காங்க அப்ப ஹீரோ வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம ஹீரோவோட ஃபேஸ்ல அடிபட்டு இருக்காங்க அவங்க அண்ணன் அடிச்சார்ல ஸோ அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் செம்ம ஷாக் யாரும் ஒன்று அடிச்சாணும் இல்ல இல்ல நான் கீழே விழுந்துட்டேன் அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்லி சமாளிக்கிறா சார் ஹீரோ சொல்லி சமாளிக்கிறாரு அப்ப ஹீரோயின் வந்து சரி சரி ஹீரோயின் ஃபர்ஸ்ட் எய்ட் எடுத்துட்டு வரேன் உனக்கு நான் வந்து கிளீன் பண்ணி விட்றேன் மூஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு வந்து மூஞ்சி ஃபுல்லாக மருந்துலாம் போட்டு அப்படியே வந்து ரொம்ப பாசமாக தேய்ச்சி விட்றாங்க ஹீரோ அப்படியே பார்க்குறாரு அப்போ ஹீரோ எங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி நாளைக்கு எங்கள் அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை ஸோ நான் வந்து எங்கள் அப்பாவை பார்க்க போகணும் எங்கள் அப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்காரா ஸோ நான் போகணும் ஆனால் நாளைக்கு எனக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ப்ராஜெக்ட் இருக்குது அது கொடுத்தாலே எனக்கு டீல் வந்து ஓகே ஆகும் ஸோ எனக்கு வந்து நீ போறியா அப்படின்ட்டு ஹீரோயின் கேட்குறாங்க ஹீரோ அப்படியே பார்க்குறாரு இல்லை இல்லை எனக்காக போயேன் ப்ளீஸ் இந்த ஒரு வார்த்தை தானே கேட்குறேன்னு சரி நான் போகிறேன் அப்படின்ட்டு ஹீரோ எல்லாரும் நம்ம ஹீரோயின் வந்து சேரி தான் இது ஃபைல்ஸு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஃப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபைல்ஸு ஸோ தயவு செஞ்சு வந்து பத்திரமா கொடுத்துரு அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க நம்ம ஹீரோவோ வந்து பார்க்குறாரு என்ன நினைக்கிறாருன்னா நம்ம ஹீரோயின் வந்து இவரை இவ்வளோ ட்ரஸ்ட் பண்ணுறாரு ஸோ இவர் ஏமாத்துனாருனா நம்ம ஹீரோயின்கால இதை தாங்கிக்க முடியாது ஸோ அதை தான் நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே போயிடுறாங்க இங்கே ஹீரோ வந்து ஜாகிங் பண்ண வராரு நம்ம ஹீரோயின் வந்து ஒரு காரில் உட்காந்து யோசிக்கிறாங்க ஆக்சுவலி அவங்க அப்பாவுக்கு எதுவுமே உடம்பா வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ இவங்கள வந்து ட்ர அதாவது ஹீரோ இங்களோட ட்ரஸ்ட்டை உடைக்கிறாங்களா இல்லையான்னுட்டு செக் பண்ணி பார்க்க தான் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதெல்லாம் யோசித்து பார்க்குறாங்க இவன் எதுக்கு வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறான்ட்டு நம்ம ஹீரோயினுக்கு தெரியல ஸோ அதனால தான் பண்ணுறாங்க நெக்ஸ்டே அந்த காம்படிஷனுக்கு நம்ம ஹீரோ போகல அந்த ஃபைல்ஸ் எல்லாம் அவங்க அண்ணன் கிட்ட கொடுத்துட்றாரு ஸோ அந்த அண்ணனுக்கு தான் வந்து டீல் அக்செப்ட் ஆயிடுது ஸோ இதை தெரிஞ்ச லீவ் வந்து நம்ம ஹீரோயின் கிட்டே எப்படி நீ இவ்வளோ இம்பார்ட்டாக ஃபைலாக அவனுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்து இல்லை அது ஒரு மொக்க ஃபைலேன்னு தெரியுமா நான் அந்த ப்ராஜெக்டே வேஸ்ட்டு ஏன்னா அதில் இருக்கிற பொருளெலாம் வந்து நம்மளுக்கு லாபமே கொடுக்காது நான் தெரிதா கொடுத்தேன் அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்றாங்க இந்த முடிஞ்சது உங்களுக்கு இந்த வீடியோ லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பாய்